சொரூபத்தை சத்தியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், குணங்களை மித்யா என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மத்தின் சொரூபம் சத்தியம், அது சத்தியம் ஞானம் ஆனந்தம், அதனுடைய குணம் ஜகத். அதே பிரம்மம் ஆத்மா என்ற பெயரில் நாம் அழைக்கும் பொழுது அதனுடைய சொரூபம் அதே சத்தியம் ஞானம் ஆனந்தம்தான். ஆனால் அது குணம் இப்பொழுது ஒரு ஜீவனாக வெளிப்படுகிறது. அது தேவதத்தனாகவோ அல்லது வந்து விஷ்ணு தத்தனாகவோ எந்த ஒரு உயிராக வரலாம். உயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பிரம்மத்தை சொரூபத்தை நாம் ஆத்மா என்கிறோம். ஜகத்தை என்று எடுத்துக்கொண்டால் அதன் சொரூபத்தை நாம் பிரம்மம் என்று அழைக்கிறோம். ஜீவனும் ஜகத்தும் இரண்டுமே மித்யா, ஆத்மாவும் பிரம்மமும் சத்தியம். இதனால் ஜீவன் வேற ஜகத் வேறன்னு நினச்சிக்காதீங்க. தனி ஒன்றாக பார்க்கும் பொழுது ஜீவன், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஜகத். ஜகத் என்ற விஷயத்திலே நாம் சொரூபத்தை நாம் பிரம்மம் என்றும், ஜீவன் என்ற குணத்தின் சொரூபத்தை நாம் ஆத்மா என்றும் சொல்கிறோம். சொரூபம் மாறாது என்பதால் பிரம்மத்தின் சொரூபம் எதுவோ அதுதான் ஆத்மாவின் சொரூபம். குணம் மாறுவது என்பதனால் ஜகத்தின் குணம் மாறலாம், அதேபோல் ஜீவனின் குணமும் மாறலாம். இவ்வாறு நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த உதாரணத்தை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். மித்யா என்பதும் சத்தியம் என்பதும் இரண்டு தனித்தனி பொருள் கிடையாது. சத்தியம் மட்டும்தான் இருக்கிறது, மித்யா அதில் இருப்பது போல் தெரிகிறது. இந்த பிரம்மம் சத்தியம், அதில் ஜகத் இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. முந்தைய வகுப்பிலே கூட நான் ஒரு தவளையினுடைய ஹோலோகிராம் காட்டின, இருப்பது போல் தெரிகிறது. இல்லை வேண்டாம், இருப்பது போல் தெரியும், ஆனால் அது புலன்களுக்கு அனுபவத்துக்கு மட்டும் இருக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அது இருக்காது. அதுபோல நாம் இந்த விஷ்ணு தேவதத்தனுடைய குணங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அது தூக்கத்தில் இல்லாமல் போகிறது, விழித்து கொண்டால் மட்டும் வருகிறது, கனவிலும் வேறு விதமாக இருக்கிறது. கனவில் வேறு மனமாகவும் வேறு புத்தியாகவும் வேறு அகங்காரமாக இருக்கிறது. நனவில் வேறு ஒரு புத்தி, வேறு ஒரு மனம், வேறு ஒரு அகங்காரமாக இது செயல்படுகிறது. எத்தனை புத்தி, எத்தனை மனம், எத்தனை அகங்காரம் இந்த விஷ்ணு தத்தனுக்கு, அந்த தேவதத்தனுக்கு, ஆனால் சுரூபம் எத்தனை? ஒன்றுதான். இதே தேவதத்தன் அதே சுரூபத்தை கொண்டு இன்னொரு பிறவியில் இன்னொரு மனம், இன்னொரு புத்தி, இன்னொரு அகங்காரம் என்று வாழ்கிறான். இதெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கிறது. மாறக்கூடியது எல்லாம் சார்புடையது. சார்பு இருப்பதனால் சார்பை தருகின்ற ஒரு பொருள் இருக்கிறதே, அது சத்தியம் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜகத் மித்யா என்றால் உடனே உங்களுக்கு தெரிய வேண்டும் அங்கே சத்தியம் இருக்கிறது என்று. இது பானை என்று சொன்ன உடனே மண் அங்கே இருக்கிறது என்று நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பானையை பார்க்கும்பொழுது மண் இல்லை என்று சொல்லிடாதீங்க. சொரூபம் வெளியே வெளிப்படாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். வெளிப்பட்ட நிலையில் அது குணம், வெளிப்படாத நிலை அது சொரூபம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய சொரூபம் உங்களை விட்டு என்றும் விலகையே கிடையாது. உங்களுடைய குணம் என்றால் மாறிக்கொண்டிருக்கலாம், தோன்றலாம், மாறலாம், ஆனால் சொரூபம் என்றும் மாறாது. அந்த சொரூபம் சொரூபங்கிறீங்களே, தேவதத்தினுடைய சொரூபம் என்னன்னா ஆத்மா. என்னுடைய சொரூபம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்மா. இன்னொரு ஒரு பூச்சி போட்டு புழு தேவர்கள் இவர்களுடைய சொரூபம் எதுன்னா ஆத்மா. எல்லாரும் ஆத்மா தான் சொரூபம். எத்தனை சொரூபம் சார்? ஒரு சொரூபம் தான் இருக்கிறது. குணங்கள் அதிலிருந்து எத்தனை குணமெல்லாம் வரலாம், ஆனால் குணத்துக்கு தோன்றும் இடம் சொரூபம். தேவதத்தனுடைய ஆழ்ந்த உறக்கத்திலே சொரூபத்தில் தான் அவனுடைய குணங்கள் அனைத்தும் மறைந்தன. மன புத்தி சித்தம் அகங்காரம் அனைத்தும் மறைந்தது. அங்கிருந்து தான் விழித்து கொண்டதும் வெளிப்பட்டது. குணம் தோன்றி மறைகிறது. தோன்றும் இடம் சொரூபம், மறைகின்ற இடமும் சொரூபம். ஆனால் சொரூபம் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது நித்தியமாக இருக்கிறது. எனவே அது சத்தியம். இது தோன்றி மறைவதாலும் மாறுவதாலும் இன்னொன்றை சார்ந்திருப்பதாலும் அது மித்யா என்று புரிந்து கொள்ளுங்கள். மித்யா என்று தனி பொருள் கிடையாது. இன்னொன்று விஷயம், இந்த சொரூபத்தில் எந்த விசேஷமும் இருக்காது. விசேஷம்னு வச்சு தான் நம்ம வந்து இது அதுன்னு பிரித்து காட்டுறோம். அது பாருங்கள், இந்த பூ வந்து ரோஜா, இது வந்து தாமரை. என்ன எதை வச்சு சார் சொல்கிறீங்க? பாருங்கள், அதனுடைய இலை வேறு மாதிரி இருக்குது, இதனுடைய இலை வேறு மாதிரி இருக்குது, அதனுடைய இதழ் வேறு மாதிரி இருக்குது. விசேஷங்களை வச்சு தான் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும். தூக்கத்தில் எந்த விசேஷம் இல்லாதனால எப்படி நீங்கள் பிரித்து பார்க்க முடியும்? சொரூபத்தில்
உனக்கு எனக்கு உனக்கு தேவர்களுக்கு இந்த கடவுளுக்கு கூட சொரூபம் ஒன்றாக இருப்பதனால் விசேஷம் இல்லைன்னா எப்படி நீ பிரித்து சொல்லுவேன்? என்னுடைய சொரூபம் உன்னுடைய சொரூபம்னு சொல்ல முடியாது. என்னுடைய குணம் உன்னுடைய குணம்னு சொல்லலாம், என்னுடைய சரீரம் உன்னுடைய சரீரம்னு சொல்லலாம், ஆனால் என்னுடைய சொரூபம் உன்னுடைய சொரூபம்னு ஒன்றுமே இல்லை, ஒன்று தான் இருக்கிறது. அந்த விசேஷம் இல்லாத நிர்விசேஷமாக இருப்பது தான் சொரூபம் என்று நாம் பார்க்கிறோம். மண்ணிலே எந்த விசேஷமும் இல்லை, ஆனால் பானையில் அநேக விசேஷம் இருக்குது. பானையுடைய விசேஷத்தை வச்சு சொப்பு, பெரிய பானை, சின்ன பானை அப்படின்ற பலவிதமான பானைகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. விசேஷங்களெல்லாம் குணங்களிலே சொரூபத்திலே விசேஷம் இல்லை என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த டாபிக்கு சங்கரர் வரார். எல்லோரும் தனக்கு வேறாக ஜகத் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நான் இருக்கிறேன், என் முன்னாடி ஜகத் இருக்கிறது. ஜகத்துனா அந்த பறந்துபட்ட ஊர் இந்தியா இருக்கிறது, கோயம்புத்தூர் இருக்குது, தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு தனக்கு முன்னாடி எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னுக்கிறான். இத்தனை பேரையும் அவன் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டிராஃபிக்கில் போனால் எத்தனை பேர் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஹைவேயில் போகும்பொழுது நூற்றுக்கணக்கான கார்கள் தனக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டு துரத்திக்கிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கும்பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளோ வந்து பயங்கரமாக இருக்கிறது பாருங்கள். தனக்கு வேறாக ஒரு ஜகத் இருக்கிறது, ஈஸ்வரன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு பயமே, பயம் என்பது நீங்க முடியாததாக இருக்குது. அவனுக்கு பயமே அபயமே கிடையாது. உலகத்தில் எச்சரியாக இருக்க வேண்டியது. நம்ம தூக்கத்தில் மட்டும்தான் எச்சரிக்கை இல்லாமல் இருக்கிறோம். தூக்கத்தில் இருக்கும் எந்த எச்சரிக்கையில் இருக்கிறான்? முழிச்சுட்டானே எவ்வளோ எச்சரிக்கை தெரியுமா? கதவை பூட்டினாச்சா? அப்புறம் பெட்டில் ஏதாவது சுத்தமாக இருக்குதா, பூச்சி போட்டிருக்குதா, உதறிட்டு பாம்படுகிறான். இத்தனை எச்சரிக்கையாக வாழறான். எத்தனை எச்சரிக்கையோடு நம்ம வந்து விழிச்சிக்கிட்டு இருக்கணும். அந்த எச்சரிக்கை எல்லாமே இரண்டாவதை குறித்து தானே. தன்னிலையில் அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கத்தில் அவன் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தூங்கிட்டான். ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எச்சரிக்கையாக தூங்குறான். கதவு மூடிட்டோமா, ஜன்னல் மூடிட்டோமா, ஃபேன் போட்டுட்டோமா, மெத்த மெத்து இருக்குதா, எல்லாத்தையும் பார்க்குறான். பால் பாத்திரத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா, எத்தனை எச்சரிக்கையோடு போகிறான். ஆனால் தூங்கிய பிறகு எந்த எச்சரிக்கையும் இல்லை. அத்வைதத்தில் எச்சரிக்கை கிடையாது, ஏனால் இரண்டாவது இல்லை, அது சொரூபம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டாவது என்ற குணம் எப்பொழுது வெளிவருகிறது? உண்மையிலே இரண்டாவது தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அறியாமை இருக்கும் வரைதான், திமிரம் இருக்கும் வரைதான் இரண்டாவது நிலா தெரிகிறது. திமிரம் என்றால் கண்ணில் இருக்கின்ற பிறை. அந்த பிறை நீங்கள் ஒன்று இரண்டாவது நிலா இல்லை, அதனால் இரண்டாவது நிறையை நம்ம அழிக்க வேண்டியதில்லை. அறியாமை ஒன்று, உன்னுடைய சொரூபம் யாதென்று உனக்கு தெரியாத வரைதான் நீ இரண்டற்ற ஒன்று. தூக்கத்தில் எப்படி இருந்தாயோ ஆத்மாவாக, அதுதான் உடைய சொரூபம், அதுதான் நீ என்று நீ தெரிந்து கொள்ளாத வரை குணத்தும் நீ இருக்கிறது என்று சொல்லி நான் இருக்கிறேன் என் குணம் இருக்கிறது என்று இரண்டாகவே இருப்பாய். உன்னுடைய துவைதம் இருந்து கொண்டே இருக்கும். அறிவு வந்த பிறகு என்னாகும்? குருநாதர் சொல்லிக் கொடுக்கும்பொழுது என்னுடைய சொரூபம் என்று தெரிந்தவுடனே சார்புடைய குணங்கள் தோன்றும் மறையும், அது நான் அல்ல என்று தன்னுடைய தன்மையை அவன் புரிந்து கொண்டு தன்னில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு பயம் இல்லை, தன்னில் அவனுக்கு பயம் கிடையாது. தன் குணம் குறித்து தான் அவனுக்கு பயமாக இருக்குது. அவனுடைய பயமெல்லாம் தன்னுடைய குணத்தில் தான் இருக்கிறது. என் குணம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே நான் மாட்டிக்கணும், என் குணத்தை இப்படி தப்பாக நினச்சிட்டு வாங்கணும் அப்படின்னு அவனுக்கு குணத்தில் தான் பயம் இருக்கிறதே தவிர தன் சொரூபத்தில் அவனுக்கு பயமே கிடையாது. அப்போ அவன் யார்? ரெண்டா? சொரூபம் மட்டும்தான் இருக்கிறது, குணம் மித்யா. மித்யா என்றால் போய் தோன்றி மறைவது. அந்த தவளை பொம்மை பார்த்தோமே அதுபோல் அனுபவத்திற்கு மட்டும் இருக்கிறது. அந்த அனுபவத்து மட்டும் இருந்து மறைந்து போகின்ற அனுபவத்தில் தருகின்ற குணங்களுக்கு ஏன் அவன் அஞ்ச வேண்டும்? அந்த குணங்கள் இருக்கின்ற பன்மைகள் எல்லாம் உண்மையிலே இல்லாதவை தானே. இந்த பன்மையை குறித்தும் இந்த பிரம்மாண்டமான ஜகத் என்பது உண்மை என்றும் அவன் ஏன் பயப்பட வேண்டும்? தன் சொரூபம் இரண்டற்ற ஒன்று என்று அவன் ஏன் இருக்கக்கூடாது? அவன் மித்யாவை சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. மித்யாவை சத்தியமாக பார்க்கிறான். அதனால் போன வகத்தில் மித்யாவான தவளை வந்து கண் மட்டும் சத்தியம்னு சொல்லுது, ஆனால் நீ தொட்டு பார்க்கும் பொழுதும் அது சத்தம் போடலைங்கிறது அறியும் பொழுதும் அது பொய் என்று தெரிந்து கொண்டாய். பொய் என்று தெரிந்து கொண்ட பிறகு அதன் மீது இருக்க பயம் போயிடுச்சு. உண்மை என்று இருக்கும்போது அது உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். நல்லவேளை அது தவளையாக போச்சு. அது வேறு ஏதாவது ஜீனின்றதோ அல்லது வந்து பெரிய பூதமாகவோ பேயோ ஆவியோ இருந்ததுன்னு சொன்னால் நீ பயந்துடுவேன். ஆனால் அது பொய் என்று உனக்கு சாட்சியங்கள் இருந்தால் போதும். இப்பொழுது கொடுத்திருக்கிறேன்,
உன்னுடைய தன்மை அழியாதது, மாறாதது, அளவற்றது. ஆனால் நீ பயப்படுவதெல்லாம் அழிவது குறித்தும் மாறுவது குறித்தும் அளவுடையது குறித்தும் தானே உன்னுடைய பயமெல்லாம். அதெல்லாம் உன்னுடைய குணங்கள். உன்னுடைய குணமாகிய சரீரம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே அளவுடையது, மாறுவது, அழிந்து போவது. ஆனால் உன்னுடைய தன்மையோ மாறாதது, அழியாதது, அளவற்றது. நீ எதுக்கு பயப்படணும்? உன்னுடைய சொரூபம் அளவற்றதாக இருக்கிறதுனால என்ன குறை? உன்னுடைய சொரூபம் அழியாததுனால நீ அழிவை குறித்து எதுக்கு பயம்? உன்னுடைய சொரூபம் மாறாதது என்பதனால் எதை குறித்து உனக்கு வருத்தம்? ஆனால் உன்னுடைய வருத்தம் எல்லாமே மாறுகின்ற சரீரம், மாறுகின்ற மனம், மாறுகின்ற புத்தி, அழிகின்ற சரீரம், அளவுடைய உடம்பு, அளவுடைய அறிவு, இதை குறித்து தானே உனக்கு கவலை எல்லாம். அவை அனைத்தும் உன்னை சார்ந்திருக்கின்ற மித்தியா என்று தெரிந்து கொண்டால் என்னுடைய தன்மை அளவற்றது, அழிவற்றது, மாறாதது என்று நீ தெரிந்து கொண்டால் உனக்கு பயத்திற்கு எங்கே இடம் என்று அவர் சொல்கிறார். இதுதான் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பகுதி. இது எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒருவன் படுத்திருந்து இந்த சொரூபத்தையும் குணத்தையும், தன்னில் எது சொரூபம், தன்னில் எது குணம்னு பார்க்கணும். குணமெல்லாம் மித்யா, பொய் என்று தெரிந்து கொண்டு, சொரூபம்தான் உண்மை என்று தெரிந்து கொள்ளும் வரை அவன் இந்த சிந்தனையை விடவே கூடாது. இந்த வகுப்பை வந்து 10 நாளாவது நீங்கள் சிரமப்பட்டாவது உன் சொரூபத்தை புரிந்துகொள், உன் குணத்தை புரிந்துகொள். நீ குணமா சொரூபமா என்று கேள்வி கேள். சரி, அந்த சொரூபம் சொரூபம் சொரூபங்களே சார், அந்த சொரூபத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என் குணத்தை வச்சு தானே நான் வாழ முடியுது. என் சொரூபத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் சார்? மண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? பானைங்கிற குணத்தை வச்சு தானே தண்ணி பிடிக்க முடியும், கடம் வாசிக்க முடியும். இந்த குணம் வாங்குறது உடம்பு வச்சு தானே சார் நான் வந்து உலகத்தில் பிழைக்க முடியும். நான் டெபாசிட் போட்டிருக்கிற காசெல்லாம் இந்த பாடி தானே வந்து செலவு பண்ணணும். சொரூபத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ரெண்டு இல்லையே, அது அபயம்னு சொல்கிறீங்க, அது ஆனந்தம்னு சொல்கிறீங்க, அளவற்றதுன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன் சார். ஆனால் எனக்கு அது என்றைக்குமே அனுபவமாகவில்லையே. தம்பி, அனுபவமாகதெல்லாம் பொய், அனுபவிப்பன்தான் உண்மை என்று இப்போ வந்து நமக்கு விளக்க போகிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில். நீ ஏன் ஆனந்தமாக இருக்கிறாய் என்று யாராவது கேட்குறாங்களா? ஆனால் துக்கமாக இருந்தால் கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி துக்கமாக இருக்க? அப்போது ஆனந்தமாக இருக்கான், அவன் சுரூபத்தில் இருக்கான்னு தானே அர்த்தம். அவன் சுரூபத்தில் இருக்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. சுரூபம் ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க, குணத்தை தான் கேட்பாங்க, ஏன் குணம் இப்படி இருக்குதுன்னு. அப்போது நீ ஆனந்தமாக இருக்கிறியான்னு யாரும் கேட்டதே கிடையாது. ஆனால் துக்கமாக இருந்தால் ஏன் துக்கமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. தண்ணீரை வந்து ஏன் சுடுதுன்னு தான் கேட்குறாங்க. தண்ணீர் ஏன் சில்லு இருக்குதுன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. யாரும் தண்ணியை பார்த்து தண்ணி ஏன் சில்லுன்னு இருக்குதுன்னு கேட்டதே கிடையாது. தண்ணி ஏன் சுடுதுன்னு தான் கேட்பாங்க. வெயில் இருக்கிற காலத்தில் தண்ணியெல்லாம் சுட ஆரம்பிச்சிதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உன்னுடைய தன்மையை யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். அது உன்னுடைய தன்மை ஆனந்தம். ஏனென்றால் நீ ஆனந்தமாக இருக்கும்பொழுது உன்னை யாரும் கேட்குறதில்ல. நீ மாறிட்டுனா தான் கேட்குறாங்க. அப்போ உன் தன்மையில் இருப்பது யாரும் கேட்குறதில்லனா உன் தன்மை எது? ஆனந்தம்னு தெரிஞ்சுக்க. ஏனென்றால் நீ ஆனந்தமாக இருக்கும்பொழுது யாரும் ஏன் இப்படி ஆனந்தமாக இருந்திருக்கிற அப்படின்னு யாரும் கேட்குறதே கிடையாது. உன் தன்மையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நீ மாறி இருந்தால் தான் உன்னை கேட்குறாங்க. நீ சுகமாக இருந்தால் விட்டுறாங்க. நீ சுகம் இல்லாமல் படுத்துட்டு இருந்தால் தான் என்னாச்சு உங்களுக்கு, வயிற்று வலியா தலைவலியான்னு கேட்குறாங்க. அப்போ உன்னுடைய தன்மை வயிற்று வலியும் இல்லை, தலைவலியும் இல்லை, அது இல்லாமல் இருப்பதுன்னு தெரிஞ்சுக்க. உன்னுடைய தன்மை ஆனந்தமாக இருப்பது. துக்கமாக இருந்தால் அது மாதிரி இருக்க மாட்டாய், அது உன்னுடைய தன்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து மற்றவங்க சொல்கிறதுலேருந்து தெரிஞ்சு பாருங்கள், உன்னுடைய தன்மை எப்பொழுதும் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்க. அப்போது உன்னுடைய சொரூபம் ஆனந்தம் என்றால், மாறாதது என்றால், நீதான் அது என்றால், உனக்கு இனிமேல் என்ன கவலை? என்னுடைய அனுபவங்கள்லாம் அப்படி இருக்குதே சார், நான் அனுபவிக்கிறது துன்பம் தானே, என்னுடைய சொரூபம் ஆனந்தங்கிறீங்க. அப்போ நீ பாரு, இப்போ அவர் சொல்கிறார், அனுபவங்கள் சாட்சி பிரத்யட்சமே, ஒவ்வொரு அனுபவமும் அகமின்றி அனுபவமாவதில்லை, எனவே அறிவும் அறியாமையும் நாம ரூபங்கள் உன் அனுபவங்கள் அப்படின்னு ஒரு சுருக்கமாக சங்கரர் இப்படி தான் சொல்லுவார். நாம தான் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு மணிக்கணக்காக யோசிக்க வேண்டியிருக்கும். அவருடைய சொற்களை அப்படியே நான் கொடுத்துருக்குறேன். அவருடைய பாஷ்யத்தில் இப்படி இருக்குது, அனுபவங்கள் சாட்சி பிரத்யட்சம் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு அனுபவமும் அகம் இன்றி அனுபவம் ஆவதில்லை. இந்த சொற்கள் பார்த்தா நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனால் ஆழ்ந்து யோசிக்கணும்.
அடுத்தது போகிறார். எனவே அறிவும் அறியாமையும் நாமரூபங்கள், உன் அனுபவங்கள் அப்படின்றார். இப்போ அனுபவத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அனுபவம் அனுபவம் அனுபவங்கிறீங்களே, அது என்ன? இது தெரியாதவங்க யார் இருக்கிறாங்க? என் அனுபவத்தை, என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்கிறான். இதை நான் அனுபவித்து பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அனுபவங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரசித்தமான ஒன்று தான். சுருக்கமாக சொல்லுவோமே, ஒரு தேன் ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் போட்டோம்னா ஆஹான்றீங்களே, அது ஒரு அனுபவம். போதுமில்லை, ஊறுகாய் எடுத்து போடுறீங்க அப்போது ஒரு அனுபவம். அது சில பேருக்கு நாக்கில் எச்சுட்டு சொட்டோம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவர் பேர் மறந்துட்டேன், அவர் சொல்லுவார் மணி இங்கே வா அப்படின்வார். நாதஸ்வரம் வாசிக்கிறேன். எங்கள் வீட்டு முன்னாடி கல்யாண சத்திரம் இருக்கும், அங்கே எப்போவுமே நாதஸ்வரம் இதெல்லாம் கேட்குமா. நீ ஊறுகாயை எடுத்துகிட்டு நாக்கில் போயிட்டு அந்த வாசிக்கிறான்ல அவன் முன்னாடி போய் நில்லுன்னு பார். ஒரு குறும்புக்காரர். ஏன் அப்படின்னு கேட்பேன். நீ போய் நில்ல அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போய் நின்னால் ஏதாவது விபரீதம் நடக்க, நீங்கள் ஏதோ குறும்பு பண்ணுறீங்க அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு சொன்னார். டேய், நாக்கில் வந்து ஊறுகாய் வச்சிட்டோம்னா நாக்கில் எச்சில் தானாக வந்துடும், ஆனால் அதை பார்க்குறான் பாரு, அவனுக்கு எச்சில் வந்துடும். அப்போ எச்சில் வந்தாலும் நாதஸ்வரம் ஊத முடியாதுறான். ஏங்க இது மாதிரி என்னை மாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்வார். அப்போது அனுபவம் தானே, நாக்கில் ஊறுகாய் பட்ட உடனே உனக்கு எச்சில் ஊறி ஒரு அனுபவம் உண்டாகுது, புளிப்பு அனுபவம். அவனை அதை பார்க்குறவனுக்கே அது உண்டாகுது பாருங்கள். அப்போ அவன் நாதரம் எச்சில் வந்ததுன்னா நாதரம் வாசிக்க முடியாது. அப்புறம் எழுந்து நம்ம அடிக்க வருவான், இந்த பையனை தோட்டத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவான். இப்படி என்ன சிறு வயசு அனுபவத்தெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது சுவாரஸ்யமாகவும் இருக்குது, வேடிக்கையாகவும் இருக்குது, அனுபவம் இருக்கிறது. எத்தனை விதமான அனுபவங்கள். ஆனால் அனுபவம் யாரிடம் இருக்குது? என்னிடம் தானே இருக்குது அனுபவம். உங்களுக்கு உங்களுடைய உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் யார்? அனுபவமாக அனுபவத்தை அனுபவிப்பவனா? அனுபவத்தை அனுபவிப்பன் யார்? அனுபவங்கள் அனுபவிப்பன் இல்லாமல் இருக்க முடியுமா? அனுபவம் இருக்குது சார், ஆனால் அனுபவிப்பன் இல்லை அப்படின்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். ஒருத்தன் கிடக்கிறான் செத்து பெற போனோம், அவனெல்லாம் தடியாலையும் கட்டியாலையும் அடிச்சிட்ருக்குறாங்க, அவனுக்கு அனுபவம் இருக்குமா? வலிக்குமா? சரி, அவன் நாக்கை திறந்து தேனை போடுறோம் அல்லது ஊறுகாயே போடுறோம், ஆ அப்படின்னு எச்சில்ஸ் கொட்டுமா? ஏன் அந்த உடம்பில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது? ஏன்னா இந்த உடம்பில் மட்டும் நடக்குது. உள்ள அனுபவிப்பன் இருக்கிறான், அந்த பிணத்தில் அனுபவிப்பன் இல்லை. அப்போ அனுபவங்கள் உண்டாகணும்னா, அனுபவங்கள் இருக்கணும்னா அனுபவிப்பன் ஒருத்தன் இருக்கணும் இல்லை? அவர் தான் சுரூபம்னு சொல்கிறார் சங்கரர். அது பேர் அகம்னு சொல்கிறார், அது பேர் ஆத்மா என்றார். நான் என்பது இல்லாமல் அனுபவம் இருக்குமா என்று ஒரு கேள்வி. நான் இந்த உடம்பில் இல்லாமல் என் நாக்கில் இனிப்பு அனுபவம் வருமா? நான் ஒருவன் இல்லாமல் என் மனதில் துன்ப அனுபவம் வருமா? நான் ஒருவன் இல்லாமல் என்னுடைய அகங்காரத்திலே ஆனந்தமயத்திலே ஆனந்தம் பொங்கி எழுமா? எது வந்தாலும் நான் இன்றி எதுவும் இல்லை, அனுபவங்கள் எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது. நான் யார்? அனைத்தையும் மாறாமல் இருந்து அனுபவிப்பன் தானே. இனிப்பை அனுபவித்தது நான் தான், புளிப்பை அனுபவித்தது நான் தான், மனதில் இருக்கின்ற சோகத்தை அனுபவித்தது நான் தான், என்னுடைய ஆனந்த மயத்துக்குள்ள ஆனந்த அனுபவம் நான் தான். நான் யார்? அனுபவங்கள்லாம் என்கிட்ட வந்து வந்து போகுதே, அனுபவங்களெல்லாம் என்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகுது. நான் வெறும் அனுபவ கூட்டமா? இல்லை, அனுபவங்களெல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவன். அதனால் அது பேர் அனுபவங்கள் சாட்சி பிரத்யட்சம் அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக அந்த ஆத்மா அதை அறிகிறது. மீதி எல்லாம் எது மூலமாக அறியலாம். இப்போ கண்ணு டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கலாம் அல்லது கண்ணாடி போட்டுட்டு பார்க்கலாம். ஆனால் ஆத்மா அனுபவங்களை எதன் மூலமாவது அறியுதா? நேரடியாக அதுதான் அறியுது. அதற்கும் அனுபவத்திற்கும் இடையே இடைவெளியே கிடையாது. நாக்குக்கும் ஊறுகாய்க்கும் நடுவில் நிறையவே இருக்கும், கொண்டு வந்து நாக்கில் வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் வச்ச பிறகு அதனுடைய சுவையை நான் அறிகிறேனே, அந்த நான் அந்த ஆத்மாவுக்கும் அந்த அனுபவத்துக்கும் இடைவெளி எங்கே?
இல்லை, நேரடியாக ஆத்மா அதை அனுபவிக்கிறது. அதுதான் சாட்சி பிரத்யட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்சியாக இருந்து அந்த ஆத்மா அனுபவிக்கிறது. அந்த சாட்சிக்கு தான் நம்ம அகங்காரம்னு சொல்கிறோம். ஆத்மா எப்பொழுது அனுபவிக்கிறதோ அந்த அனுபவிக்கின்ற ஆத்மாவுக்கு சாட்சி அல்லது அகங்காரம்னு பேர். அனுபவம் இல்லைன்னா சாட்சி இல்லை, ஆத்மா இல்லையா? இருப்பான். சாட்சி இல்லாமல் ஆத்மா இருப்பான். அனுபவம் வரும்பொழுது சாட்சியாக இருந்து அனுபவிப்பான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஞானி இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஆத்மாவை தேடி அலையறதில்லை. இந்த சாட்சியாக இருக்கின்ற அகங்காரமே நான் என்று தெரிந்து கொள்கிறான். ஏன் அவன் நான் என்று இருக்கிறான்? ஆத்மா என்று தெரிந்தவுடனே அவன் எந்த மாறுதலுக்கு உட்படாதவன், அளவற்றவன், அழியாதவன் என்றது அந்த அகங்காரத்துக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அகங்காரம் மறைந்தாலும் அறிவு மறையாது. அந்த அகங்காரம், பழைய அகங்காரம் அழிஞ்சு போய் அறிவுடைய ஆத்மா அகங்காரமாக அது நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அனுபவத்திலும் அகம் என்கின்ற இந்த அகங்காரம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அகங்காரம் சாட்சாத் ஆத்மாதான். அந்த அனுபவிக்கின்ற நிலையிலே அதுக்கு அகங்காரம்னு பேர். நிர்விசேஷமான அந்த ஆத்மா அனுபவித்தால் என்ன, அனுபவிக்கிட்டால் என்ன, அதெல்லாம் வந்து போகின்றவை. நான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் தெரிந்து கொள்கிறான். அனுபவங்கள் எல்லாம் என்னை சார்ந்திருப்பதால் அவை மித்யா. நான் சத்தியம், ஞானம், ஆனந்தம் என்று ஒருவன் தெரிந்து கொள்ளணும். இப்போ வாங்க, அவர் சொல்கிறாரு அனுபவங்கள்னு சொன்னல, இது புளிப்பு அனுபவம், இது கசப்பு அனுபவம், இது வந்து இனிப்பு அனுபவம்னு சொன்னல, அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன். இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு உனக்கு தெரியுதா? அந்த அனுபவம் யாருக்கு? அதுக்கும் ஆத்மாவுக்கு தான். அதுவும் அந்த சாட்சிக்கு தான். அந்த சாட்சிக்கிட்ட அறிவும் இருக்குது, அறியாமையும் இருக்குது, ரெண்டுத்தையும் அது பார்க்குது. நீயே சொல்கிற, எனக்கு சிலதெல்லாம் தெரியும் சார், இந்த கணக்கெல்லாம் நான் போட்டுருவேன், இது எனக்கு தெரியும், இந்த கணக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா உங்ககிட்ட அறிவும் இருக்கிறது, அறியாமல் இருக்குது, அது உன்னிடம் தானே இருக்குது. அப்போ நீ அறிவா அறிவாயமையா? உன்னால் அவை அனுபவிக்கப்படுவதனால, உன்னால் சாட்சி பிரத்யட்சமாக பார்க்கப்படுவதனால அவை மித்தியான்னு சொல்கிறார். நீ அதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க நீ சத்தியம். அகங்காரம் சாட்சியாக இருந்து தன்னிடமிருக்கின்ற அறிவையும் அறியாமையும் பார்ப்பதனால தான் அதற்கு வேறானதுன்னு நீ புரிஞ்சிக்க. நீ அறிவுக்கும் அறியாமைக்கும் வேறான சைதன்யம்னு தெரிஞ்சிக்க. எனவே அறிவும் அறியாமையும் உன்னை சார்ந்திருக்கின்ற நாமரூபங்கள். ஒரு சிலவற்றுக்கு நீ அறியாமைன்னு பேர் வச்சிருக்கிற, ஒரு சிலவற்றுக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்கிற. அறிவும் அறியாமையும் ஒரு பெயர் மாத்திரமே, நாம மாத்திரமே, உன்னுடைய அனுபவத்திற்கு நீ வச்சிருக்கிற பேர். இது புளிப்பு, இது கசப்புன்னு ஒரு பேர் வச்சல, அது மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு ஒன்று, ஒரு ஒரு தன்மைக்கு ஒரு 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 குணத்துக்கு அறியாமைன்னு வச்ச, ஒன்றை வந்து அறிவுன்னு வச்ச. நீ உன் அறிவும் அறியாமையும் நாமரூபங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க என்று சொல்கிறார். நாமரூபங்கள் எல்லாம் உன் அனுபவங்கள். இப்படி கோத்து பார்க்கணும். அனுபவிக்கிறதெல்லாம் என்ன சொல்லணும்? இப்போது நாமரூபம்னு சொல்லணும். அனுபவிக்கிறதெல்லாம் விருப்பு வெறுப்புன்னு ரெண்டு பாக்ஸில் போடுறல. சில அனுபவங்கள் எனக்கு புதுசுங்கிற, சில அனுபவம் பழசுன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியும்னு சொல்கிறேன், இந்த அனுபவம் தெரியாதுன்னு சொல்கிறேன். எல்லாமே நாமரூபங்கள். இந்த நாமரூபங்கள் எல்லாம் உன்னை சார்ந்திருக்கிறது. நீ நாமரூபமற்ற நிர்விசேஷமான ஆத்ம சைதன்யம் என்று தெரிந்து கொள். இந்த ஆத்மாவிலிருந்து தான் இந்த அனுபவங்கள் தோன்றி அனுபவங்கள் மறைகிறது. அனுபவங்கள் நனவில் ஒரு மாதிரி இருக்கிறது, கனவில் ஒரு மாதிரி இருக்கிறது, தூக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கிறது. இந்த மூன்றிலும் மூன்று அனுபவங்களை யார் ஒருவன் அனுபவிக்கிறானோ அவன் மூன்றிலும் இருக்கிறான். அவனிலிருந்து தான் இந்த அனுபவங்கள் வெளிப்பட்டு உள்ளே மறைந்தது என்று சொன்னோம். அந்த சொரூபமாகிய நான் நாமரூபங்களுக்கு வேறானதா? நாமரூபமா? நாமரூபங்களுக்கு வேறானதுன்னு சொல்லுது. இதைத்தான் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து நாமரூபயோகோ நிர்வகித தே யதந்தரா தத் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. எது நாமரூபங்களை வெளிப்படுத்துகிறதோ, நாமரூபங்களுக்கு வேறானதோ அது பிரம்மம். நாமரூபங்களை வெளிப்படுத்துவது நாமரூபயோ நிர்வகித,
அதற்கு வேறானதோ தே யதந்தர அதற்கு வேறானதோ அந்தரம்னா வேறானதோ தத் பிரம்ம என்று சொல்லு. நாமரூபங்களுக்கு எது வெளிப்படுத்துதோ எது நாமர்களுக்கு வேறானதோ அது பிரம்மம்னு சொல்லுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா? சிறிய பானை ஒரு நாமரூபம், ரூபம் சின்னதாக இருக்குது அதனால் பேர் சின்ன பானை. இது பெரிய பானை, ரூபம் வேறு நாமம் வேறு. இது சிறிய பானை, இது பெரிய பானை, இது ரெண்டும் நாமரூபம் சரியா? இந்த நாமரூபம் எங்கிருந்து தோன்றுச்சு? மண்ணிலிருந்து தோன்றுச்சு, அது பிரம்மம். இந்த பிரம்மத்திலிருந்து நாமரூபம் தோன்றி பிரம்மத்தில் இருந்து இருக்கிறது. இப்போ நான் கேட்குறாரு, இந்த நாமரூபம் இந்த பிரம்ம மண்ணுக்கு வேறானதா ஒன்றான்னு கேட்டால் வேறானதுன்னு தான் சொல்கிறோம். ஒன்றுன்னு சொன்னால் மண்ணுக்கு நாமரூபம் ஆகிடும். ஆனால் அங்கிருந்து தோன்றினாலும் அந்த நாமரூபங்கள்லேருந்து வேறாக இருக்கிறது இது. இப்போ நான் மண்ணை நான் அறியும் பொழுது நாமரூபம் வேணுமா? இப்போ மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாருங்க, அந்த பானையாக இருந்தால் தான் நான் அதை ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொல்லுவாரா? கூஜாவாக இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் மண்ணை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது மண்ணார், அது கூஜாவாக இருந்தாலும் பானையாக இருந்தாலும் அது விட்டுறார். நாமரூபத்தை தவிர்த்து விட்டு தான் அந்த பிரம்மத்தை அவர் பார்க்கிறார். அதனால் நாமரூபத்திற்கு வேறானதுன்னு சொல்லுது. நான் ராமரூபையோ நிர்வகித, நிர்வகிதம்னா அதுக்கு நிர்வாகிக்குது. அது நாமரூபங்களை எது நிர்வகிக்குது? சொரூபம் தானே. பானையை நிர்வகிக்கிறது யார்? மண்ணு தானே. மண்ணு தானே அதை நிர்வகிக்குது. இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும்ன்ற அதனுடைய குணத்தெல்லாம் இதை பானை நிறத்தை நான் நிர்வகிக்கிறது யார்? மண்ணு தானே. பானைக்கு ஒரு சப்தம் இருக்கிறது, பானைக்கு ஒரு தன்மை இருக்கிறது, நொறுங்கும் தன்மை இருக்குதுன்னா அதை நிர்வாகம் பண்ணுறது யார்? மண்ணு தானே. அந்த நாமரூபங்களை வெளிப்படுத்துவதும் நிர்வகிப்பதும் அந்த சொரூபமாகிய ஆத்மா அல்லது பிரம்மம். ஆனால் அந்த மண் நாமரூபத்திற்கு வேறானது, வேறானது. நாமரூபம் அற்றது. நாமரூபம் கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அதுக்கு நார்பூபம் அற்றது அப்படின்னு சொல்ல, தே எதந்தர அதற்கு வேறானது, அதுதான் பிரம்மம். அப்போ நாமரூபங்கிறது எதுன்னா இங்கே இதில் ஜகத்தை குறிக்கிறது. இந்த ஜகத் என்கின்ற நாமரூபங்கள் எல்லாம் இந்த சொரூபமாகிய பிரம்மத்திலிருந்து வெளிப்படுகிறது, நிர்வகிக்கப்படுகிறது. நிர்வகிக்கப்படுறது அதில் தான் இருந்து ஆகணும். இப்போ அனுபவத்தை தான் நான் வந்து நாமரூபம்னு சொன்னேன். இந்த அனுபவம் இருக்குன்னா நான் இருக்கணும் இல்லை? அந்த நான் தான் பிரம்மம். அந்த அனுபவம் எல்லாம் நாமரூபங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் அதிலிருந்து தோன்றி அங்கே இருக்கின்றன. ஆனால் நான் நாமரூபம் அல்ல, வேறானவன்ன்றதை இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. நாமரூபயோகோ நிர்வகித தே அதந்தர தத் பிரம்ம. அங்கிருந்து தான் தோன்றுகிறது. ஆனால் தோன்றிய அந்த ஒரு பொருள், தோற்றத்துக்கு கொடுத்த அந்த பொருள் இந்த தோற்றத்துக்கு வேறானதுன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சங்கரர் சொல்கிறாரு. சூரியனில் இரவு பகல் பார்க்கப்படுகிறது. சூரியன் வந்து ராத்திரியில் இல்லைங்க, பகலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனை பொறுத்து நம்ம இரவு பகல் ஒன்று சொல்கிறோம்ல, உண்மையில் சூரியனில் இரவு பகல் இருக்குதா? ஆனால் சூரியன் வச்சு தானே இரவு பகல் இருக்குது. இது என்னங்க இது? சூரியனை வச்சு இரவு பகல் இருக்குன்னு, சூரியனில் இரவு பகல் இருக்குதானே, இசை இரவுல கிடையாதுங்கிறீங்க. அப்போது இரவு பகல் என்பதெல்லாம் நாமரூபங்கள். சூரியன் அதை நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டது என்று நம்மளோட சொல்கிறார். இப்படி பார்க்கும்போது இந்த ஜகத்து நாமரூபங்கள், அது பிரம்மத்திற்கு அப்பாற்பட்டது, பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுது, அந்த பிரம்மத்திற்கு வேறானது என்று தெரியும். அதான் நாமரூபத்திற்கு பிரம்மம் வேறானது. இவ்வாறு சங்கரர் இந்த பிரம்மத்தை பற்றிய, ஆத்மாவை பற்றிய ஒரு உறுதியான ஒரு பிடிப்பை உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் வந்து இதை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் இந்த அனுவாகத்தை அவர் முடிக்கணும் இல்லையா? இது எட்டாவது அனுவாகம். ஒன்பதாவது அனுவாகம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு போகிறார். இங்கே நாம் பார்த்தது இந்த அனுவாகத்தில் கோஷங்களை பற்றி பார்த்தோம். அன்னமயம் முதல் ஆனந்தமயம் வரை இதெல்லாம் அவன் அதுவல்ல அதுவல்ல கடக்கிறான், சங்கரமானம் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த சங்கரமானத்தை மறுபடியும் கடைசியாக அவர் சொல்கிறார். இந்த சங்கரமானம்னா அன்னமயத்திலிருந்து பிராணமயம் கடந்தான், பிராணமயத்திலிருந்து மனோமயம் கடந்தான், மனோமயத்திலிருந்து விஞ்ஞானமயம் கடந்தான், விஞ்ஞானமயத்தில் ஆனந்தமயம் கடந்தான்,
ஆனந்தமயத்திலிருந்து ஆத்மாவுக்கு கடந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஜம்ப் பண்ணி போகிறானா? இல்லை, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு புரிதல் தான். நான் உடல் அல்ல, பிராணன் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இந்த கர்த்தா போக்தாவாக இருக்கின்ற ஆனந்த கோஷமும் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் என்று புரிந்து கொள்கிறது தான் சங்கரணம் என்று சொல்கிறார். இந்த புரிந்து கொள்வது தான் அவன் பிரம்மத்தை அடைந்தான், முக்தியை அடைந்தான், அவன் சொரூபத்தை அடைந்தான்னு சொல்கிறான். யாருங்க சொரூபத்தை அடைய முடியும்? சொரூபத்தை யாரும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இருந்தால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வாறு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டான் எப்படி சார் அடைய முடியும். இதை புரிஞ்சிட்ட பிறகு இந்த வார்த்தையை சொல்கிறேன். புரியறதுக்கு முன்னாடி நான் இதை தானே சொல்லி கொண்டு வந்தேன். நீ என்ன சொல்கிற, வழி காட்டுங்கன்னு சொல்கிற, கையை பிடிச்சி கொண்டாந்து அந்த வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன சார் போங்கங்கிறீங்க? இனிமேல் நான் நிற்கணுன்னாக்கா நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்வேன். அப்போ முதலே சொல்லியிருக்கலாமாப்பா அப்படின்னு? முதல்ல சொல்ல முடியாதே சார், எனக்கு வழி தெரியாது. அது மாதிரி தான், முதல்ல பிரம்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த கோஷங்கள்லாம் சொல்லணும். சொல்லி முடித்தவொன்னே இதுதான் இல்லை, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே அடைந்தான் அடைந்தான் அடைந்தான்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் எங்கே சார் அடைஞ்சேன், நான் என்ன எங்கே சார் அடைஞ்சேன், தன் சுரூபத்தில் நான் இருப்பதை அடைஞ்சேன்னு சொல்கிறது வந்து வேதம் தப்பாக சொல்லுதுன்னு பேசாதீங்க. புரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க. புரியறதுக்கு முன்னாடி இது தேவைப்படுது. புரிந்த பிறகு சொல்கிறீங்க, ஐயோ வேகம் வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, ஆப்னோதின்னு சொல்லக்கூடாதே, உபசங்கரமாதின்னு சொல்லக்கூடாதே அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதனால் கடக்கிறான், அடைகிறான், பெற்றான் என்றதெல்லாம் முதல்ல நம்ம புரியிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ற கன்றாவியெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் என்னை அடைவதற்கு எந்த அடைதல், நான் என்னை வந்து புரிந்து கொள்வது தான் இங்கே இருக்கிறது. இங்கே என்ன கடத்தல் இருக்குது, நான் எங்கே கடந்து வந்தேன், எல்லாமே புரியும் வரை என்று நமக்கு சங்கரர் முடிவுரை தருகிறார். இது போல தான் அவர் உள் புகுந்தார்னு அனுப்பிரவேசம் சொன்னோம், இதே மாதிரி தான் நீ புரிஞ்சுக்கணும். கடந்தார் என்பதை எப்படி நீ புரிந்து கொண்டாயோ, அதே போல் புகுந்தார் என்பதையும், அவர் சிருஷ்டி செய்துவிட்டு அவர் உள்ளே புகுந்தார் என்பதை நீ வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன சொல்கிற, இந்த பானையை களிமண் சிருஷ்டி செய்த பிறகு இந்த பானைக்குள் களிமண் புகுந்தது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிறகு பேசுகிறீங்க. புரியறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும் குழந்தைக்கு, இந்த பானை இருக்குதுல்லப்பா, இது முழுக்க மண் புகுந்துருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, பானை முழுக்க மண் தான் அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சிட்ட பிறகு சார் மண் தானே சார் இருக்குது, எங்கே சார் புகுது? புகவே இல்லையே சார், மண் தானே அந்த வடிவத்தை இருக்குது, வடிவத்தை உண்டாக்கிட்டு அதுக்குள்ளே புகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது புரிஞ்சிட்ட பிறகு தானே இப்போ தம்பி பேசுகிறீங்க, புரியறதுக்கு முன்னாடி சொல்லணும் இல்லையா? ஆகவே அதுவரை எதெல்லாம் உனக்கு சொல்லப்பட்டதோ அது பேர் அத்தியாரோபம். புரிந்து கொண்ட பிறகு அதை நாமளே நீக்கி போடுறோம் இல்லையா, அது பேர் அபவாதம். அதனால் இந்த அனுவாக துவக்கத்திலேயே அத்தியாரோப அபவாதத்தை தான் நான் பயன்படுத்தி இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வோம் என்று நமக்கு சொல்லியிருந்தார் சங்கரர். அதை இங்கே நிறைவு செய்கிறார். எனவே இந்த உபசங்கிராமணம், பகுபவனம், சர்க்கப்பிரவேசம், ரசலாபம் என்ற சொல்லெல்லாம் எதுக்காக சொல்ல பண்ணுறது என்றால், உனக்கு வந்து அத்தியாரோபம் செய்து அபவாதம் செய்து கடைசியில் உனக்கு பிரம்மத்தை காட்டு கொடுக்க தான். இப்போ பகுபவனத்தை பற்றி நம்ம பேசணும். சர்க்கப்பிரவேசம்னா சர்க்கம்னா இந்த ஜகத்து, ஜகத்தை சிருஷ்டி வைத்து அதுகளை புகுந்தாருன்னு சொன்ன அனுப்பிரவேசம் அந்த சர்க்கப்பிரவேசம் என்பதும், ரசாலாபம் ஒருவன் ஆனந்தமய கோஷத்திலிருந்து ஆனந்தமாக தன்னை அடைந்து ஆனந்தம் நிறைவான ஆனந்தம் அடைந்தான் என்றால் சொல்வதெல்லாமே ஒரு வகையில் ஒரு அத்தியாரோபம் தான், உன்னை புரி வைப்பதற்காக சொல்லப்பட்டது. அபய பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வருது. தன்னில் அவன் அமர்ந்தான், பயம் நீங்கி இருந்தான், சங்கரமணம் என்ற சொற்கள் எல்லாமே இந்த அனுவாகத்தில் முழுக்க நம்ம பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் உன்னை பிரம்மத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அத்தியாரோபங்கள். பலவாகுதல், படைத்தல், புகுதல், அடைதல், பயம் தெளிதல், ஆனந்தம் அடைதல் போன்றதெல்லாம் பிரம்மத்தின் மீது சுமத்தி வைக்கப்பட்ட அத்தியாரோபங்கள். அபவாதம் செய்ய அவை தேவை. உன் அபவாதம் செய்தால்தான் உன்னை நிரூபிக்க முடியும்னா, அபவாதத்தை உனக்கு கொண்டு இருக்கணும் இல்லை. கயிறுன்னு நான் நிரூபிக்கணும்னா பாம்பு இல்லைன்னு நான் சொல்லி தான் ஆக வேண்டியிருக்குது. இப்போ பாம்புங்கிறத நான் கொண்டு வந்து வச்சு அது பாம்பு இல்லை, அது கயிறு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது.
இது ஜகத்தில்லை, இது பிரம்மம்னு சொல்ல வேண்டியது. இங்கே இருக்கிறது ஒன்று ஒன்று, சரீரமும் மனமும் ஜீவனும் இருக்கிறது என்று சொல்கிறோம். கடைசியில் ஆத்மா தான் இருக்கிறது, ஜீவன் இல்லை என்று நம்ம சொல்கிறோம். அப்போது அபவாதம் செய்து வரணும்னா அத்தியாரோபம் செய்து ஆக வேண்டியிருக்குது. எதுக்கு அபவாதம் செய்கிறீங்க? ஏனென்றால் நீ அத்தியாரோபம் செய்ததெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருக்கிற, அதை நீக்குவதற்காக, அதை முதலில் சொல்லி அதை எல்ல என்று நீக்குவதற்கு தான் இந்த அத்தியாரோப அபவாதங்கள் இருக்கிறது. நேரடியாக ஒரு உண்மையை சொன்னால் அது பயன் தராது. ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இல்லை என்று சொன்ன பிறகு தான் உண்மை அவனுக்கு மண்டையில் ஏறும். இவ்வாறு இந்த எட்டாவது அனுவாகம் நிறைவடைகிறது. நாம் அடுத்து ஒன்பதாவது அனுவாகத்தில், கடைசி அனுவாகம் இந்த ஆனந்தவல்லியில், அதை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். தைத்திரிய உபனிஷத் இரண்டாவது அத்தியாயம் ஆனந்தவல்லி, அதில் இப்பொழுது கடைசி அனுவாகமாகிய ஒன்பதாவது ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஒரு வகையாக பலசுருதியாக அமைந்திருக்கிறது. ஒரு அத்தியாயம் நிறைவு பெறும்போது அந்த கடைசி அனுவாகம் இப்படி பலசுருதியாக இருக்கும். அதை இப்பொழுது நான் படிக்கிறேன், கூட நீங்களும் சேர்ந்து அந்த உச்சரிப்பை அதே மாதிரி சொல்லி பழகுங்க. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் ந பிபேதி குதச்சனேதி ஏதம்ஹ வாவ ந தபதி கிமகம் சாது ந அகரவம் கிமகம் சாது ந அகரவம் கிமகம் பாபம் கரவம் இதி ச ய ஏவம் வித்வான் ஏதே ஆத்மான ஸ்ப்ருணுதே உபேஹி ஏவ ஏஷ ஏதே ஆத்மான ஸ்ப்ருணுதே யஹ ஏவம் வேத இத் உபநிஷத்து இதி உபநிஷத்துங்க இதி உபநிஷத்து இதி நவமோ அனுவாக இதி பிரம்மானந்தவல்லி சமாப்தா. இப்பொழுது ஒவ்வொரு சொல்லும் பதமும் பார்ப்போம். எதோ என்றால் எங்கே, எதிலிருந்து, எதை. வாச்சோ மனசா சக, வாக்கும் மனசும் சேர்ந்து அப்ராப்பிய அடைய முடியாமல் நிவர்த்தந்தே திரும்பி வந்து விடுகின்றனவோ. நான் இடத்த மாற்றி சொல்கிறேன். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய பெற முடியாமல் வாச்சோ மனசா சக, வாக்கும் மனசு மனதுடன் கூடி ரெண்டுமே தோற்றுப்போய் திரும்புகின்றன. எங்கிருந்து அவை அடைய முடியாமல் தோன்று திரிகின்றனவோ அது ஆனந்தம் பிரம்மனோ வித்வான், அதைத்தான் ஆனந்தம், அதுதான் பிரம்மம், அதுவே நான் என்று அறிகிறவன் வித்வான். அவனுக்கு என்ன பலன்? பலஸ்ருதி. இந்த பிரம்மத்துக்கு பார்த்து ஒரு அடைமொழி, இந்த பிரம்மத்தை இந்த தளவுக்கு வேறு மாதிரி சொல்லுது. எந்த ஒன்றை உன்னுடைய சொல்லும் மனமும் புரிந்து கொள்ளாமல் அடைய முடியாமலும் தோற்றுப்போய் திரும்புகிறதோ, இது என்று அறிய முடியாமல் திரும்புகிறதோ, அந்த பிரம்மத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மனமும் வாக்கும் அடையாதான், ஆனால் இந்த வித்வான் தெரிஞ்சுக்கிட்டானான். அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? அவனும் தெரிஞ்சுக்கிறதுல மனசும் வாக்கு வச்சு தானே தெரிஞ்சுக்கணும். ஆனால் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒன்றையே அவன் தெரிந்து கொண்டான், அவனுக்கு என்ன பலன்? ந பிபேதி குதச்சனேதி, எது குறித்தும் அவன் பயப்படுவதில்லை, அவன் அபயத்தில் இருக்கிறான், அவன் எது குறித்தும் பயப்பட மாட்டான். ஏதம்ஹ வாவ ந தபதி, அதனால் அவ்வாறே அவன் எது குறித்தும் அவன் துன்புறுவதும் இல்லை. தபதி தபம்னா பத்தி எரியது, ஜுரம். எது குறித்தும் அவன் ஜுரப்படுவதில்லை. ஏன்னா அனுசம் ஜுரேத் ந அனுசம் ஜுரேத்னு இன்னொரு உபநிஷத்தில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் அது மாதிரி சொல்லும்.
எவனொருவன் ஆத்மானம் சேத் விஜானியாத், ஆத்மாவை அவன் புரிந்து கொண்டானோ, புருஷன் என்று புரிந்து கொண்டானோ, நான் தான் அதை தெரிந்து கொண்டானோ, அவன் எது குறித்து அவன் பயப்பட வேண்டும், எது குறித்து அவன் கலங்க வேண்டும், எது குறித்து அவன் ஜுரப்பட வேண்டும் அப்படின்றான். ஜுரங்கிறது வந்து காய்ச்சல், எல்லாத்துக்கும் ஒரு காய்ச்சல் பிடிக்குது, பணத்தாசை பொருளாசை புகழாசையில் இவனுக்கு எந்த காய்ச்சலும் கிடையாது அப்படி சொல்லுது. அது மாதிரி இது சொல்லுது, ந பிபேதி குஜஸ்தனி, எதை குறித்தும் அவன் குதச்சனம்னா எது குறித்தும் அவன் பயப்படுவதில்லை, அதனாலேயே அவன் எது குறித்தும் தகிக்கப்படுவதில்லை தாபப்படுவதில்லை. அவனுக்கு இன்னொரு ஒரு நன்மையும் கிடைக்குது, அது கிமகம் சாதுன அகரவம், நான் ஏன் இந்த நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டேன் அப்படின்ற வருத்தமே இருக்காதான். சில பேருக்கு ஒன்று செய்து சொல்லிடுவாங்க, நாக்கடிச்சுக்குவாங்க, அடடா சொல்லிருக்கக்கூடாதே இவன் முன்னாடி சொல்லிட்டோமே அப்படின்னு. சில பேர் ஏதாவது செய்திருவாங்க, ஐயோ இப்படி நம்ம செய்திருக்கக்கூடாதேன்னு ஒரு மனசில் வந்து ஒரு கருக்குன்னு வரும் இல்லையா. அதை வந்து இவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனசே அவனுக்கு இருக்காதான், அவன் எல்லாம் சரியாக செய்வான், அவன் பேசுறதெல்லாம் சரியாக தான் இருக்குமா. கிமகம் நான் ஏன், சாதுனா நன்மை, ந அக்கர நான் ஏன் இந்த நன்மையை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னு. கிமகம் பாபம் கரவம் இதி, இந்த பாபத்தை நான் ஏன் செய்து விட்டேன், அங்கே செய்யாமல் விட்டுட்டேன் இங்கே செய்துட்டேன் இப்படின்னு அவனுக்கு எந்த காலத்துலேயும் ஒரு மனசில் சஞ்சலமோ பச்சாதாபமோ ஏற்படவே ஏற்படாது. ச ஏவ ச ய ஏவம் வித்வான் ஏதே ஆத்மான ஸ்புருணதே, அவன் இவ்வாறு அறிந்து அவன் அந்த ஆத்மாவாகவே நிலைப்படுகிறான், ஸ்புருணதே என்றால் நிலைப்படுகிறான் உறுதியடைகிறான். உபேஹ்ய ஏவ ஏஷ ஏதே ஆத்மான ஸ்புருணதே, உபே என்றால் இரண்டு, மேற்கூறிய இரண்டு நன்மை செய்யலேங்கிற ஒரு குற்ற உணர்வும் பாவம் செய்துட்டேவென்ற வந்து என்ற பழி உணர்வும் பாவமும் புண்ணியமும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லுது. உபேகே ஏஷ ஏவ ஆத்மன ஸ்புருதே, அந்த இரண்டையும் கூட அவன் விட்டுவிட்டு ஆத்மாவில் நிலைப்படுகிறான். ய ஏவம் வேத, எதை இவ்வாறு அறிந்து கொண்டானோ, பாவமும் புண்ணியமும் இந்த ஆத்மாவை தீண்டாது என்று அவன் புரிந்து கொண்ட அந்தப்படிப்பட்ட ஆத்மாவில் அவன் நிலைப்படுகிறானோ என்று பல ஸ்ருதியை சொல்கிறது. இப்போ இந்த பலஸ்ருதி மூலம் இந்த பிரம்ம வித்யாவில் என்ன நடக்கிறானா, அவன் பெரிய முக்தியில் இருக்கிறான்னு சொல்ல வருது. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பந்தத்தினால் வருகின்ற துன்பங்கள், உலக பந்தங்கள் உறவு பந்தங்கள் இதிலேருந்து ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாமே நம்ம இப்படி செய்துட்டோமே, நம்ம இப்படி பழி வாங்கிட்டாங்களே அப்படின்ற ரெண்டு பழி உணர்வும் குற்ற உணர்வுமாக எல்லார் மனிதர்களும் துன்புறுகிறார்கள். அது இவனுக்கு நிச்சயம் அவனுக்கு கிடவே கிடையாது. அவன் எல்லா பாவத்திலிருந்தும் புண்ணியத்திலிருந்தும் அவன் விடுபட்டவனாக சுதந்திர புருஷனாக வாழ்கிறான் அப்படின்னு கடைசியாக ஒரு பலஸ்ருதி சொல்லுது. இது ஒன்பதாவது அனுவாகம், இது நவமோ அனுவாக, இது பிரம்மானந்தவல்லி, நம்ம ஆனந்தவல்லின்னு சொல்கிறோம், இது பிரம்மானந்தவல்லி என்று சமாப்தா நிறைவுறுகிறது என்று இந்த மந்திரம் இதோடு நிறைவுறுகிறது. இதனுடைய விரிவுரையை நாம் பார்ப்போம். பொழிப்புரை, எது ஆனந்த ஸ்வரூபமோ அந்த எந்த ஒன்றை வாக்கும் மனமும் அடைய முடியாமல் அதிலிருந்து திரும்பி வருகின்றனவோ அந்த பிரம்மத்தை அறிந்த பிறகு அந்த வித்வான் எதற்கும் அஞ்சுவதில்லை. இனிமேல் சொல்லப்போகிற இருவகை எண்ணங்களுக்கும் அவன் அஞ்சுவதில்லை. உண்மையாகவே அவனை அவை பாதிப்பதென்ன தபதி என்று சொல்கிறான். வாவ என்றால் உண்மையாகவே, இன்டீடு அப்படின்னு சொன்னான். நான் ஏன் நற்செயல் புரியவில்லை, நான் ஏன் தவறு செய்தேன் என்று அவ்வாறாக அறிந்தவன் இந்த எண்ணங்கள் தமது அகத்திற்கு வேறானதல்ல என்று அறிந்து உறுதியடைகிறான். ஸ்புருணோதி, மெய்யாகவே அவன் அவ்வாறு அறிந்ததினான் பாப புண்ணியம் இரண்டுக்கும் இரண்டும் ஆத்மா என்று அதில் உறுதிப்படுகிறான். இது உபனிஷத்தாகும். இவ்விதம் ஆனந்தவல்லி என்ற அத்தியாயம் நிறைவடைகிறது.